வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது சிறு பாலாஜகிரமிலிருந்து. டிஎன்டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்விகள் டெஸ்ட்டில், ஃப்ரீ டெஸ்ட்டில் இந்த வாரத்தோட ஷெடியூல் 1/2/2021லேருந்து 6/2/2021 இந்த வாரத்தோட ஷெடியூல் இதில் இருக்குது. இதனுடைய பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனாக நான் கொடுத்துருவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு நாளுக்கு உண்டான அந்த போர்ஷனாக நான் சொல்லிடுறேன். டெட் எக்ஸாம் கன்ஃபார்மாக வருதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்காக நாம் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னா, டெய்லி டெஸ்ட்டு, டெய்லி 80 கேள்விகள் நம்ம வைக்கிறோம். இது வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எஸ்எஸ் ஸ்டூடெண்ட், எம்எஸ் ஸ்டூடெண்ட், பேப்பர் 1 ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 80 கேள்விகள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டோட்டலாகவே எக்ஸாம் வரைக்கும் ஒரு 2-3 மாதம் நமக்கு டைம் கிடைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 80 கேள்விகள் அப்படின்னா 10 நாளைக்கு 800 கேள்விகள் இப்படி கவுண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது இதுவே உங்களுக்கு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஓரளவுக்கான மெசேஜ் இதில் வந்துடும். கூடுதலாக நம்ம மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் படிச்சிட்டிங்கன்னா போதும், 150 கேள்வியில் 82 கேள்வியில் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஎன்டெட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சிலபஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே நியூ புக்கு தான், புது புக்கு, 2020 வந்த புது புக்கு தான். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொரு இது கேட்டிருந்தாங்க, செகண்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பேக்கேஜில் இல்லாத டாபிக் எல்லாம் செகண்ட் பேக்கேஜில் டைப் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கு. ஏன்னா 2020 வந்து புக்கு எல்லாமே புதுசாக சேஞ்ச் ஆச்சு, புது புக்கு அவசரமாக நம்ம டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால ஸ்டார்டிங்கில் நம்ம டைப் பண்ணி ஃபஸ்ட்டு பேக்கேஜ் சொல்லிட்டு அனுப்பியிருந்தோம். இப்போது நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் சார் செகண்ட் பேக்கேஜ் தனியாக அப்புறமா அனுப்புவீங்களான்னு கேட்டிருந்தாங்க, கிடையாது. இப்போ இதுக்கு மேலே பே பண்ணுறவங்க அத்தனை பேருக்குமே ஃபஸ்ட் பேக்கேஜ் செகண்ட் பேக்கேஜ் ரெண்டுமே ஒன்றாவே அனுப்பி வச்சுருவோம், ஓகேங்களா. இந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது, டெட் எக்ஸாம் கண்டிப்பாக வருது. வெயிட்டேஜ் மார்க் 2013-2014 வெயிட்டேஜ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிப்ரவரி 24 வந்து ஒரு அட்டவணை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ டெட் எக்ஸாமுக்கான ஆனுவல் பிளானர் இந்த மாத இறுதிக்குள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சொன்னது எப்போவுமே நமக்கு தெரியும், கவர்மெண்ட் சொன்னபடி நடக்காது இல்லையா. ஸோ அதையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கி டேட் 31, இது வரைக்குமே தகவல் வரல. இன்றைக்கி நைட்டு வெடியத்துல தகவல் வந்ததுன்னா ஏதோ கவர்மெண்ட் சொன்ன பேச்சு காப்பாற்றிடுச்சு அப்படின்னு நம்ம நம்பலாம், இல்லை அப்படின்னா வழக்கம் போல் கவர்மெண்ட் சொன்னதை கரெக்டாக அது செய்யாமட்டிருக்கு இல்லையா. சரி, அப்போ எப்போ சார் இந்த அட்டவணை வரும்? டோன்ட் வரி, எப்போவுமே அவங்க சொல்கிறதுலேருந்து ஒரு 10 கேப்பில் 10 வந்துடும், சரிங்களா. அதனால் நீங்கள் எதை பற்றி ஃபீல் பண்ண வேணாம், ஷெடியூல் வந்துடும். அந்தந்த டேட்டு கரெக்டாக எப்படி ஒரு 80-90 டெட் எக்ஸாம் வர மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுவோம். பிஜிடிஆர்பி பற்றி அந்த ஷெடியூலில் கொடுப்பாங்க. டெட்டு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த அடுத்த நாள் டெட்டு கிளாஸஸ் இங்கே ரெகுலர் கிளாஸ் நடக்கும், அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம் பண்ணிக்கலாம். அது இந்த மேலே இருக்குது பாருங்கள், ஸ்ரீ பாலாஜி அகாடமி 8344-0599-44 நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க இதுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நம்பரை ஆட் பண்ணிட்டு டெய்லி இந்த லிங்க் அனுப்பி வச்சிருவோம். ஓகே, முதல் இதோ 1/2/2021 வரக்கூடிய முதல் நாளுக்குள்ளான டாபிக் பாருங்கள், தமிழில் பேஜ் நம்பர் 79-84 வரைக்கும் 50 காப்பிங்கள். இது எந்த பேஜ் நம்பர்? ஸ்ரீ பாலாஜி அகாடமியுடைய தமிழ் புக், 3 புக்கு போட்டிருக்கோம் இல்லையா, தமிழ் இலக்கணம், இலக்கியம், தமிழ் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு அதில் துணை பாடமுறை நிலையில் வந்துடும். ஸோ அந்த தமிழ் புக்கில் வந்து நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. உயிரியலில் பேஜ் நம்பர் 223-225 வரைக்கும் தாவர செயலியல், இயற்பியலில் பேஜ் நம்பர் 109-112 வரைக்கும் ஒளியியல், வேதியியலில் பேஜ் நம்பர் 179-181 வரைக்கும் தனிமை வரிசை அட்டவணை. இது இப்போ இந்த டாபிக் எல்லாம் நம்ம மெட்டீரியல் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை அட்டன் பண்ண முடியுமா, மற்றவங்க அட்டன் பண்ண முடியாதா? கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். இவங்க வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கை தேடி படிச்சுட்டு டெய்லி டெஸ்ட்டிங்கை அட்டன் பண்ணுங்கள், சரியா. வேதியியல் முடிச்சிருப்போம். வரலாறுல பேஜ் நம்பர் 208-212 வரைக்கும் தேசிய காங்கிரஸ், அரசியலமைப்பில் பேஜ் நம்பர் 21-23 வரைக்கும் குடிமக்களும் குடியுரிமையும், பொருளியலில் பேஜ் நம்பர் 28-30 வரைக்கும் நுகர்வு பகுப்பாய்வு, புவியியலில் பேஜ் நம்பர் 39-41 வரைக்கும் நீர்வள ஆதாரங்கள். ஸோ இப்படியாக வரிசையாக 2/2/2021 இந்த டைட்டில்ஸ் இதில் இருக்கும், 3/2/2021, 4/2/2021 சனிக்கிழமை வரைக்குமே இந்த ஷெடியூல் உங்களுக்கு இருக்கும், 6ஆம் தேதி வரைக்கும். இதையும் அப்படியே படிச்சுக்கோங்க. இது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு டெய்லி இந்த டைட்டில்ஸ் எல்லாம் படிச்சுட்டு டெய்லி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், சரியா. ஸோ இதுதான் நம்ம ஸ்ரீ பாலாஜி அகாடமி சார்பாக உங்களுக்கு பண்ணுற ஃப்ரீயான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த குறைந்த நாட்களில் எக்ஸாம் பாஸ் பண்ணலாமா சார்? நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். வழக்கம் போல தான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா தான் சார் டைம் இருக்குமா, டைம் இருக்குமா, இந்த கொஞ்சம் நாளில் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக 150-82 தான், கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பக்கம் தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நம்ம 100% அத்தனை சிலபஸையும் படிச்சுட்டு நம்ம போனாலும் 150
150க்கு 150 மார்க் எடுத்தாலும் டெட்டு பாஸுங்கிற சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. 150க்கு 82 மார்க் எடுத்து போட்டாலும் டெட்டு பாஸுங்கிற சர்டிஃபிகேட் தான். அதனால் நீங்கள் இன்னுமே ஃபீல் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த 2 மாதத்தில் 82 மார்க்குக்கு நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட படிங்க. SS1 தேவையில்லை, ஈஸியாக எடுத்துடலாம். ஆர்ட்ஸில் 60 கொஸ்டின் வருது இல்லையா, தமிழில் 30 கொஸ்டின் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போதும். மற்ற சப்ஜெக்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதில்லை. எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு தமிழ் இந்த மூணுலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போதும். 90க்கு 82 ஈஸியாக எடுக்கலாம். அடுத்த 2 சப்ஜெக்டில் நம்ம முக்கியத்துவம் தர வேண்டாமா சார்? தர வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கிலீஷில் 30, சைக்காலஜியில் 30, 60 கொஸ்டின். சும்மா அப்படி ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஏன்னு ஒரே ஆப்ஷனோ இல்லை பிபின்னோ இல்லை சிடி எந்த ஆப்ஷனோ 60 கொஸ்டினுக்கு அடித்து தள்ளிங்கன்னா அதுவே உங்களுக்கு 15 மார்க்குக்கு மேலே கொடுத்துரும். படிக்காமே அதில் அத்தனை மார்க் நமக்கு வந்துடும். அப்போ நம்ம தெளிவாக நாம் எம்எஸ் ஸ்டூடெண்ட் வந்து மேத்ஸ் சயின்ஸ் தமிழில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் ஆர்ட்ஸ் தமிழில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னாலே போதும். 90க்கு அதில் எப்படியும் 75 to 80 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த 60 கொஸ்டின் ஒரு ஆப்ஷன் பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னா அதில் 15 மார்க் நம்ம கொடுத்து வச்சுட்டு போயிடும். அதனால் ஈஸியாக 82 மார்க் எடுத்து நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த கம்மியான நாட்களில் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல நியூஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.